அதை வந்து அந்த இறப்பு தருவாயில் என்னென்ன நிலைகள் கடப்பாங்க, இறக்குற தருவாயில், அதாவது வந்து நீங்கள் வந்து இறக்குறவங்கள வந்து ரொம்ப கவனிக்கணும். இறக்குற டைம் உங்களுக்கு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இறக்குறதுக்கு முன்னாடி இந்த 10 சிம்டம்ஸும் அவங்களுக்கு வந்துட்டு போகும். அந்த நேரத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து திடீர் திடீர்னு அழுகிறது, ஏதாவது சாப்பிட தாமான்பாங்க, திடீர்னு எழுந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏமாந்துடக்கூடாது. அந்த இடத்துல வந்து அவங்களோட தேவைகள் பூர்த்தி பண்ணிவிடணும். ரொம்ப முக்கியமான இடம் அது. அந்த இடத்த தான் எல்லோரும் தோற்று போயிடும். என்ன காரணம்னா, எப்போ இறப்பாங்க அப்படிங்கிறது கணக்கு தெரியாது நமக்கு. அந்த கணக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கடைசி தேவைகளை பூர்த்தி பண்ணி விட்ருவோம். அவங்கள வந்து நம்மளால் பண்ண முடியாட்டிலும் அவங்களுக்கு இப்போ என் பையனை பார்க்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் உஷாராக நிற்பாங்க. கண்ணு தெரியாது, நல்லா தெரிஞ்சுங்க, அவ்வளோ தூரத்துக்கு கண்ணு தெரியாது. லாங்காக நிப்பாட்டிட்டு இவர் தான் அவங்க பையன் வந்திருக்காங்க அப்படின்ட்டு காமிச்சா கூட போதும், அந்த ஆத்ம திருப்தி அடைஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு கூட பண்ணதுக்கு இப்போ யாரும் கிடையாது. பையன் அம்மா இறந்துட்டாங்கன்னா பையன் ஓடியே போயிடுவார், கொல்லி வைக்க கூட வர முடியாத அளவுக்கு அவர் ஒரு வேற ஒரு நாட்டில் இருப்பார். அப்படி இருந்தாலும் எனக்கு என்னன்ட்டு ஓடி போகிற காலங்களில், அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு போகிற காலங்களில் நம்ம அதாவது படும் கேவலமான ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, தாய் தந்தையரை வந்து பெத்த பிள்ளை மாதிரியே தூக்கி சுமந்துக்கிட்டு இருப்பாங்க, உடம்பு சரியில்லாத நேரத்தில். அந்த காலங்கள்லாம் இப்போ பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிக்கிடோம். இப்போ எப்படின்னா ரொம்ப கொடூரமான காலத்தில் இருக்கோம். என்னெல்லாம் செய்யும் அந்த 10 அவஸ்தை, இந்த மரண அவஸ்தை வந்து 10 அவஸ்தைன்னு சொல்லுவாங்க. அந்த அவஸ்தை என்னெல்லாம்ங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்க. அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 10 அவஸ்தை சொல்லுங்கள். முதலாவது அவத்தை பிணம் வெடிநாறும். பிணம் வெடிநாறும், அவங்க பக்கத்தில் ஒரு வாடை அடிக்கும். ஒரு வாடைனா அது வந்து அவங்க மலைஞ்சலம் கழிச்சிட்டு வந்தாலும் மலைஞ்சலம் மேலே அவங்க மேலே ஒரு வாடை வந்துக்கிட்டு இருக்கும். அது ஒரு சிம்டம்ஸ். ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கவங்க கண்டுபிடிக்கணும். செகண்ட், இரண்டாவது அவத்தை நலம் பேசும். நலம் பேசும், டக்குன்னு எந்திரிச்சியம்மா எப்படிமா இருக்க, உன் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா, நீ அவதானே, நீ உன்னார் மக தானே அப்படின்னு நலம் பேசுவாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம், அதே மாதிரி அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அந்த விசாரணை வந்துடும் அவங்கள்ட்ட. திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த கதை நடக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, மூன்றாவது அவத்தை சித்தம் கலங்கும். அதிலே வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேசிக்கிட்டு இருப்பாங்க, வேற்றுமையும் கூறுவாங்க, ஏசியும் போடுவாங்க, பட்டுனே ஏசிடுவாங்க. நீ வந்து அப்படி செஞ்சிட்டியம்மா, எனக்கு அப்படி பண்ணிட்டியம்மா, அப்படி பேசிட்டியம்மா அப்படின்னு வேற்றுமையும் கூறுவாங்க. நலமும் விசாரிக்கும், வேற்றுமையும் கூறும். அடுத்தது சித்தம் கலங்கும். சித்தம் பயம் வரும், பட்டுன்னு பயப்படுவாங்க, இப்படி மிரட்சி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, பயம் வந்துடும். உள் பயம், பேய் பயம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் அவங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். அடுத்து நான்காவது, இழைத்து மேல் சுவாசம் வாங்கும். பெருமிச்சு வாங்குவாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, பெருமிச்சு வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஐந்தாவது, முகடு பார்க்கும். முகடு பார்க்கும்னா கண் பார்ப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்ப்பாங்க, முன்னால் இருக்க உருவங்கள் வந்து தெரியாது. முகடு பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு அந்த இது தெளிவு இருக்காது. ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னமா என்னமா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் என்ன விஷயம், நம்ம தான் கேட்கணும். ஆனால் முகடு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஆறாவது, உடல் குளிரும். உடல் வந்து குளிர ஆரம்பிச்சிடும். அடுத்தது ஏழாவது, அன்னம் விரும்பும். ஏமா எனக்கு ஏதாவது தாயம் வயிறு பசிக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அந்த இது உண்டு. எட்டாவது, கண் பஞ்சடையும். ஒன்பதாவது, உடல் வெளுக்கும். பத்தில், மரணம். மரணம், பத்தாவது அவஸ்தை வந்துட்டுனா அவ்வளோ இறப்பு இதாகிரும். இதெல்லாம் வந்து ஒரு 1 hour, 2 hours, 3 hours நடந்து முடிஞ்சிடும். அதில் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களோட தேவைகளை சட்டுன்னு பூர்த்தி பண்ணி அவங்கள திருப்தி பண்ணி விட்டோன்னா அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைய ஆரம்பிச்சிடும். அவங்க என்ன கேட்டாலும் அந்த நேரத்தில் கொடுக்கணும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அவங்க அதை மட்டும் செஞ்சிட்டீங்க அப்படின்னீங்கன்னா, அவங்க வாழ்த்திட்டு இறந்துட்டாங்க அப்படின்னீங்கன்னா அது போதும். அந்த ஒரு புண்ணியம் அவங்களுக்கு போகும், பெரிய லெவலில் அவங்கள கொண்டுட்டு போயிடும். முதலாவது அவத்தை பிணவிடினாரும், இரண்டாவது அவத்தை நலம் பேசும் வேற்றுமை கூறும், மூன்றாவது அவத்தை சித்தம் கலக்கும், நான்காவது இழைத்து மேல் சுவாசம் வாங்கும், ஐந்தாவது முகடு பார்க்கும், ஆறாவது உடல் குளிரும், ஏழாவது அன்னம் விரும்பும், எட்டாவது கண் பஞ்சடையும், ஒன்பதாவது உடல் வெளுக்கம், பத்தில் மரணம்.